கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 28:27. தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சியடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சியடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் என்று. ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள். ஹாலேலூயா. தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் வராதபடிக்கு நம் நிறைவோடு வாழ வேண்டுமென்றால் ஏழை எளிய ஜனங்களுக்கு கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்திலே இரக்க சுபாவம் காணப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு இறங்குகிற ஒரு குணம், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு குணம் நமக்குள் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யாமல் தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி சுயநலமாய் வாழ்வார்கள். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை விரும்பவில்லை. அவர் ஏழைகளை நேசிக்கிறவர், ஏழைகளை பராமரிக்கிறவர், பாதுகாக்கிறவர், திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்கிறோமா? தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். நம்முடைய வாழ்க்கையிலே ஏழை எளிய ஜனங்களுக்கு நாம் கொடுக்கும்போது, அவர்களுக்கு உதவி செய்யும்போது நாம் ஒருபோதும் குறைவுபட்டு போக மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த நன்மைகளிலே ஏழை எளிய ஜனங்களுக்கு ஒரு பகுதியை கொடுக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹாலேலூயா. தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கும் அநேக சாபங்கள் வரும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்வாமல் அவர்களை நிந்திப்பார்கள், அவர்களை அவதூறாய் பேசி அவர்களை அற்பமாய் எண்ணி அசட்டை பண்ணுவார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது அந்த குடும்பத்திலே கர்த்தருடைய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இருக்காது. ஏனென்றால் ஏழை எளிய ஜனங்களை அவமானப்படுத்தும் போது, அவர்களை அற்பமாய் எண்ணும்போது நம் தேவனையே நிந்திக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று, அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஏழைக்கு கொடுக்கிறது அது கர்த்தருக்கே செய்கிறது. கர்த்தருக்கு செய்தோம் என்றால் கர்த்தர் அதை நமக்கு ஒரு நாள் திரும்ப கொடுப்பார். பிரியமானவர்களே, அதை அறிந்தவர்களாய் ஏழைகளுக்கு இறங்குவோம், அவர்களுக்கு உதவி செய்வோம், நன்மைகளை செய்வோம். ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே ஏழையை பரியாசம் பண்ணுவது, அவர்களை அற்பமாய் எண்ணுவது, அவர்களை அசட்டை பண்ணுவது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்து தேவனையே நிந்திக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் அந்த தவறை செய்யாதபடிக்கு ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்வோம், அவர்களை பராமரிப்போம், அவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தரித்திரர்களுக்கு, ஏழைகளுக்கு கொடுக்கும்போது நம்முடைய குடும்பத்திலே ஒரு குறையும் வராது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 31:20, சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் என்று வசனம் சொல்கிறது. ஆ பிரியமானவர்களே, குணசாலியான ஸ்திரீ ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே நம் குணசாலியான ஸ்திரீயாக இருக்கிறோமா? மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோமா? சிறுமையானவர்களுக்கு நம்முடைய கைகளை திறந்து கொடுக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். வேதம் அப்படிப்பட்டவர்களையே குணசாலியான ஸ்திரீ என்று கூறுகிறது. கர்த்துடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம், அவரையே தொழுது கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஏழை எளிய ஜனங்களுக்கு நாம் எப்படி உதவி செய்கிறோம்? நன்மைகள் செய்கிறோமா, அல்லது அவர்களை நிந்திக்கிறோமா, அசட்டை பண்ணுகிறோமா, அற்பமாக எண்ணுகிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் திக்கற்ற பிள்ளைகளையும் ஏழைகளையும் நேசிக்கிறவர், அவர்களை பராமரிக்கிறவர், அவர்களை பாதுகாக்கிறவர், அவர்களுக்காக வழக்காடுகிற தெய்வம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் ஏழை எளிய ஜனங்களை அற்பமாய் எண்ணாதபடிக்கு அவர்களை கனப்படுத்துவோம், அவர்களுக்கு உதவி செய்து நம் தேவனை கனப்படுத்துவோம். கர்த்தரை கனம் பண்ணும்போது அவர் நம்மையும் கனப்படுத்துவார், நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்மையும் உயர்த்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே
நன்மை செய்கிற பிள்ளைகளாக, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாக மாறுவோம். கர்த்தர் அதற்கேற்ற கிருபைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த வழியிலே நம்மை நடத்துவார். நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாக நாம் மாறுவோம். அவருடைய நன்மைகளையும் மேன்மைகளையும் சுதந்தரித்துக் கொள்வோம். ஹாலேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய பாதபடியிலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோமப்பா. இந்த நாளிலும் கூடம்டைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீர, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரமப்பா. யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் இங்கே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே போடுகிறோமப்பா. பிள்ளைகள் செய்த குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தவர்களை சுத்திகரிப்பீராக. இப்படி ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. யாரெல்லாம் வேலைகள் இல்லாமல் இருக்கிறார்களோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, தொழில் காரியங்களை ஆசீர்வதிங்க, வேலைகளை ஆசீர்வதிங்க, நல்ல வருமானத்தை கட்டளையிடுங்க. மீதம் எடுக்க கிருபை கொடுங்க. தேவையில்லாத கடன் பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ளாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக. பண்ணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளை தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். பிள்ளைகளுக்கு நன்மைகளையும் உதவிகளையும் செய்து கொடுங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. எல்லாவற்றையும் சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி கொடுங்கப்பா. யாரெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் ஆசீர்வதிங்க. அன்னாலே ஆசீர்வித்த தேவன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் நன்மைகளை கண்டுகொள்ள பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும், உயர்த்தட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையோடு உபத்திரவத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ அந்த கடன் பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க, ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் சமாதானம் இல்லாமல் குடும்பத்திலே கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு வாழ்கிறார்களோ அந்த பிரிந்த குடும்பங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இணைக்கப்படட்டும். பிரீமா கபாரா ஷாக்கா பல ரதன கதரா ஷாக்கா லதன கரதரபலாம் ரபா கபாரா சந்த ரதன ஹா தூரி கே மே தேனே ஹார தரபலாம். ஆவியானவரே நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுந்து முடிய சமூகத்திலே காத்திருக்க அதற்கேற்ற கிருபைகளை கொடுப்பீராக. நாங்கள் நன்மை செய்யவும் ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யவும் எங்களுக்கு அதற்கேற்ற கிருபைகளையும் அதற்கேற்ற திராணியையும் கொடுப்பீராக. எங்களை ஆசீர்வதிங்கப்பா, உயர்த்துங்க. இந்த இரவு நேரத்தில் சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாக எங்களை பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வித்து உயர்த்துவீராக. முற்றிலுமாக எங்களை நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், கெஞ்சுகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.